குழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி. ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்போ விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்தில் புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் காதில் இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார், குனிஞ்சு பார்த்தார். சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனா இவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனித்து பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசித்தார். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சுருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான், உடனே அவர் கையில் ஒரு சிலந்தி வந்து உட்காந்துதான். அதுகிட்டே இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார், இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்கிறீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்துனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலிழையை பிடிச்சி இழுத்து பார்த்தான். ரொம்ப வலுவாக இருந்தது, அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்போ அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான். கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய இடுப்பில் வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூலிழையை அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமேல் நாம் மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, மொத்த நூலிழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டுது. அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூலிழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூலிழையை வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமாக வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால் நாமும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான். ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட போனான், மருந்து வாங்கினான். வாங்கி கொண்டாந்து பேசாமல் வச்சுட்டான், சாப்பிடல. அப்புறம் எதுக்காகப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னா. அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னா.